அன்புள்ள மகள் வசந்திக்கு உன் அம்மா எழுதுவது. இக்கடிதம் கண்டவுடன் எனக்கு செலவிற்கு பணம் அனுப்பி வைக்கவும். கிராமத்துல தனியா இருக்கிற அம்மா அடிக்கடி பணம் கேக்குறாங்களே, பணத்தை என்னதான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியலையே. அன்புள்ள அம்மாவுக்கு மகள் வசந்தி எழுதி கொள்வது. நீங்க எங்களை பார்க்க வரதே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. நீங்களா பார்த்து முடிக்க வேண்டிய என் கல்யாணத்தை இப்ப நானா பார்த்து முடிவு செய்துட்டேன். என் கல்யாணத்துக்கு பிறகாவது எங்களோடவே நீங்க நிரந்தரமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. இதையாவது நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இருக்கோம். நிச்சயமா உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு மகள் வசந்தி. இதுவரைக்கும் எங்கிட்ட இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டேன், நான் எப்படியாவது என் மகளோட போயிடுறேன், என்ன நிம்மதியா இருக்க விடு. உன்ன மாதிரி பொம்பளைங்களை நம்பித்தான் என்ன மாதிரி ஆம்பளைங்களே வாழ்றாங்க. திடீர்னு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போறேங்கிறிய, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? அப்படி நீ போன உன் மகள் இருக்கிற இடத்துக்கு நானும் வருவேன். அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, அவங்களாவது நல்லா இருக்கட்டும். அதை நினைச்சுதான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருந்தேன். லீலா, இந்த காசுக்காக ஒவ்வொருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? ஆனா நீ அனாவசியமா நினைக்கிற. என்னடி பத்தினி வேஷம் போடுற? நான் கேட்கும் போதெல்லாம் பணமா கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறியே, அதுக்காக கொஞ்ச நேரமாவது இங்க வரும்போதெல்லாம் உன்னை திருப்திப்படுத்த வேண்டாமா? என்ன விட்டுடு, என்னைக்கோ ஒரு நாள் நான் செய்த தவறுக்கு இன்னைக்கு உன் கொடுமையை அனுபவிச்சிருந்து துடிக்கிறேன். விட்டுட சங்கர், நான் நினைச்சது வேண்டாம் சங்கர், வேண்டாம் சங்கர், என்ன விட்டு வேண்டாம் விட்டுடு.